ஸ்ட்ரங் ராக்கெட் எடுக்கணுமா இல்லை அன்ஸ்ட்ரங் ராக்கெட் எடுக்கணுமா அப்படின்றது. ஸ்ட்ரங் ராக்கெட் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக அதோட வரது எல்லாமே ஒரு பேஸ் டென்ஷன் வச்சு, அதாவது ராக்கெட் கஸ்டமர் கைக்கு போகிற வரைக்கும் எந்த ஷேப் அவுட்டும் ஆகக்கூடாது அப்படின்றத வந்து பிராண்ட் வந்து ரொம்பவுமே வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ராக்கெட்டோட மேக்ஸிமம் டென்ஷன் பார்த்தீங்கன்னா 28ங்க. இந்த ராக்கெட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் டென்ஷன் தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி 20 இருக்கும், 25 இருக்கும்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாதுங்க. இப்போ நான் வந்து ஒரு பிகினராக இருக்கேன், நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த மாதிரி, அதாவது ஸ்ட்ரங் ராக்கெட் எடுக்கிறதே பெட்டருங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டர்மீடியட் ஆகிட்டீங்க, இல்லை நான் பிகினராக இருந்தாலுமே ஒரு சீரியஸ் பிகினராக இருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்து ராக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து அன்ஸ்ட்ரங் ராக்கெட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அன்ஸ்ட்ரங் ராக்கெட் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் இவ்வளோ நாளாக விளையாண்டதில் உங்களுக்கு எந்த மாதிரியான கேம் பிளே இருக்கும் அப்படின்றது ஸ்ட்ரிங்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிங்ஸை உங்களுக்கு பேட்டுக்கு தகுந்த மாதிரி டென்ஷன்ஸ், அதாவது உங்கள் ராக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி டென்ஷன்ஸை நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு அந்த ராக்கெட்டோட எக்ஸாக்ட் பவரும் ஸ்ட்ரிங்கோட எக்ஸாக்ட் பவரும் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க.